புராணங்கள்ல கோவர்தன பூஜையை பத்தி ரொம்பவே விரைவாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. சாஸ்திரங்கள்ல இந்த பூஜைய அன்னகூட் பூஜை என்று எழுதப்பட்டுள்ளது. பிரிட்ஜுங்கிற ஊர்ல இந்த பூஜைக்காக தான் கனமா ஏற்பாடுகளை செஞ்சாங்க. அம்மா, கோவர்தன் பூஜைனா என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? கண்ணா, நாங்க எல்லாருமே அந்த தேவேந்திரனுக்காக அன்னகூட் ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா தேவராஜ் இந்திராவோட பூஜை எதுக்கு நீங்க பண்றீங்க? கிருஷ்ணா, நாங்க இந்திராவோட பூஜை பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்துறோம். தேவேந்திரன் மகிழ்ச்சி அடைந்தால் நம்மளோட பாக்கியமும் நல்லபடியா இருக்கும். நம்ம வீடு சந்தோஷங்களால நிறைஞ்சிருக்கும். தேவராஜ் இந்திரா அப்படி என்ன பண்ணாங்க? இதுக்கு இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நன்றி சொல்றாங்களே. இந்திர பூஜையாலதான் எங்க ஊருக்கு மழை கிடைக்குது. மழை ஏரி, குளம், நதி எல்லாத்தையும் நிரப்பிடும். மலைகள் எல்லாம் பச்சை பசேர்னு ஆக்கிரும். ஆமா கண்ணா, இந்திரதேவர் ஆகாயத்திலிருந்து மழையை பொழிய வைக்கிறதுனால நம்மளோட வயல் பூமிகள் பசுமையா மாறிவிடும். இந்த மழையால நமக்கு சாப்பாடு கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும், பசுமாடுங்களுக்கு புல்லு கிடைக்கும். இது இந்திரதேவனோட கிருபை தானே? அப்படிதானே கிருஷ்ணா? இல்லப்பா, இந்திரனால வரல. எந்த வகையிலும் இந்திரனோட உதவி இல்ல. நாம கோவர்தன் பார்வதி பூஜை செய்யணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு அங்கிருந்துதான் புல் கிடைக்கும். காடு, மலை, ஏரி இதெல்லாம் பிரகிருதியோட வரங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் நந்த மகாராஜாக்கும் யசோதா மாதாக்கும் நல்லபடியா புரிய வைத்தாரு. கோவர்தன பர்வதத்தோட பூஜைய பத்தி பிரிட்ஜ்ல எல்லாம் பக்கமும் பரவிடுச்சு. ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னதை பத்தி அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கோவர்தன பூஜைக்கான செய்தி தேவேந்திரனோட காதுக்கும் வந்தது. அந்த செய்தியை கொண்டு வந்தது தேவர்ஷி நாரதர் தான். கோவர்தன பூஜைக்கான ஏற்பாடுகளை பார்த்து தேவேந்திரனோட அகங்காரத்துக்கு காயம் ஏற்பட்டது. அவரு ரொம்பவே கவலையா இப்படி சொன்னாரு. தேவர்ஷி நாரதா, இது எனக்கு அவமானம். பிரிட்ஜ்வாசிகள் தேவையில்லாமல் என்னை எதிர்க்கிறார்கள். தேவா, உங்கள் கோபம் சரிதான், ஆனா பிரிட்ஜ்வாசிங்க உங்களுக்கு இனிமே பூஜை பண்ண மாட்டாங்க. எனக்கு பூஜை செய்யவில்லை என்றால் நான் அவர்களுக்கு அபராதம் விதிப்பேன். நான் வர வைக்க போகும் மழையில் கோவர்தன் பர்வத் முழுவதும் மூழ்கிவிடும். தேவராஜன் இந்திரன் ரொம்பவே கோபத்தோட தன்னோட வஜ்ராயுதத்தை பார்த்தாரு. திடீர்னு பிரிட்ஜ்ல வானொலி மாற்றங்கள் ஏற்பட்டது. மின்னல் அடிக்க ஆரம்பிச்சது. மேகங்கள் கர்ஜிச்சது. அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சது. இந்த வானொலி மாற்றங்களை பார்த்து பிரிட்ஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே அசந்து போனாங்க. அண்ணா, அந்த மேகத்தை பாரு, அதை பார்த்தா எனக்கு ஏதோ பயமா இருக்கு. இடி, மின்னல், அப்புறம் மழை, இந்த மோசமான வானிலை நல்லதுக்கு இல்ல. இது பேரழிவுக்கான அறிகுறியா இருக்குமோன்னு தோணுது. ஆமாங்கா, தேவராஜன் இந்திரன் இப்படி கோவத்தை காட்டுறாரு போல. மாதா யசோதாவும் அப்புறம் நந்த மகாராஜாவும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. ஆனா ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டும் கொஞ்சம் கூட கவலைப்படலை. அவரோட மூஞ்சியில சந்தோஷமும் அதோடவே ஒரு சந்திருப்தியும் தென்பட்டது. அதை பார்த்து நந்த மகாராஜா அதிர்ச்சி ஆனாரு. கிருஷ்ணா, வெள்ளத்தால மக்கள் எல்லாம் கவலைப்பட்டு இருக்காங்க, நீ சிரிச்சிட்டு இருக்கே. அப்பா, இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? கண்ணா, நீ இந்த புயல் மழைய பாக்குற இல்ல, நாம கண்டிப்பா தேவராஜன் இந்திரனுக்கு பூஜைய செய்யாம அவரை கோவப்படுத்திட்டோம் போல. ஆமா யசோதா, இந்திரன் நம்மளோட கடவுள். பூஜையை நிறுத்தி அவங்களை அவமானப்படுத்தி கோவத்துக்கு ஆளாயிட்டோம். அப்பா, இது மழை இல்ல, இந்திரனோட கோபம். கண்ணன் தன்னுடைய புல்லாங்குழலை எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து வெளியில போனாரு. அப்புறம் அந்த மழையால நடக்கிற நஷ்டத்தை பார்த்துட்டு இருந்தாரு. சமயம் ஆக ஆக பலமா காத்து வீசியது. அதோடவே பலமா மழையும் பெஞ்சது. ஸ்ரீ கிருஷ்ணர் மழையில நனைஞ்சுக்கிட்டே கோவர்தன பர்வதத்தை நோக்கி போயிட்டு இருந்தாரு. இந்த மழையை பார்த்து பயந்து போய் ஊர்க்காரங்க எல்லாருமே வீடுங்கள்ல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்தன பர்வதத்தை ஏறி பிரிட்ஜ்ல இருக்கிறவங்க கிட்ட இப்படி பேசினாரு. ஊர் மக்களே, நீங்க கவலைப்படுறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்க உங்க பொருட்கள் உடைமைகள்லாம் எடுத்துட்டு கோவர்தன் பர்வத்துக்கு வந்துருங்க. நான் ஸ்ரீ கிருஷ்ணா உங்களை பாதுகாக்க வந்திருக்கேன். இப்ப வந்துட்டு இருக்க மழை இந்திரனோட பெருங்கோபம். நான் இந்த கோவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறேன்.
பிரஜ்வாசிகளே, நீங்க கோவர்தன் பருவத்துக்கு வந்துருங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னதை கேட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே அவங்களோட வீடுங்கள்ல இருந்து வெளியில வந்தாங்க. அவங்க பசுமாடுங்களையும் எடுத்துக்கிட்டு கோவர்தன பர்வதத்தை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. கிருஷ்ணா, எங்களை காப்பாத்து. ஆமா கண்ணா, நாங்க உன்ன நம்பிதான் வந்திருக்கோம். கிருஷ்ணா, ஊர் மக்கள் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நீ காப்பாத்தணும். கண்ணா, எங்களை எல்லாரையும் காப்பாத்துறது இனி உன்னோட பொறுப்பு. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்தன பர்வதத்திலிருந்து கீழே இறங்கினாரு. அப்புறம் தன்னுடைய சின்ன விரலான சுண்டு விரலால அந்த முழு கோவர்தன பர்வதத்தையும் மேல தூக்கிட்டாரு. ஊர்க்காரங்க எல்லாருமே கிருஷ்ணரோட இந்த லீலைய பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. நந்த மகாராஜா ஊர்க்காரங்களையும் அப்புறம் பசுமாடுங்களையும் கூட்டிக்கிட்டு அந்த பர்வதத்துக்கு அடியில வந்து நின்னாங்க. இத பார்த்து இந்திரனோட கோபத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. நாராயண நாராயண, கோவர்தன் பர்வத் மிகவும் பாதுகாப்பாகி விட்டது. என்ன செய்ய போகிறீர்கள் இந்திரதேவ்? நாரதா, நான் இன்னும் சாந்தமாகவில்லை. இந்திரனிடம் பலமான சக்தி உள்ளது. அந்த சக்தியை வைத்து கோவர்தன் பர்வத்தை துவம்சம் செய்ய போகிறேன். தேவேந்திரனோட கோபம் இனி வெறுப்பா மாறி போயிடுச்சு. அவரு இன்னும் பலமா மழைய பொழிய வைத்தாரு. அதோடவே மேகங்களோட கர்ஜனையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இடை மின்னல்களும் இன்னும் பலமா வந்துட்டு இருந்தது. கிருஷ்ணர் தன்னுடைய சுதர்சன சக்கரத்துக்கு கட்டளை இட்டாரு. சுதர்சன சக்கரா? ஓ, சுதர்சன் பருவத்தை போய் காப்பாத்து. சேஷ்நாத், நாலு திசைகளும் நீ பாதுகாப்பாயிரு. இதனால இந்த ஊர் மக்கள் எல்லாம் பாதுகாப்பாயிருவாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் கொஞ்சம் கூட கவலைப்படாம தன்னுடைய புல்லாங்குழலை ஊதிக்கொண்டிருந்தாரு. இந்திரனோட அகங்காரம் திரும்ப திரும்ப காயம் அடைஞ்சுக்கிட்டே இருந்தது. ஆனா இப்பவும் கூட இந்திரன் தன்னுடைய தப்ப உணரல. அவரு தனக்குள்ள இருக்கிற அகங்காரத்தினால ஸ்ரீ கிருஷ்ணரோட இந்த லீலைய புரிஞ்சுக்க முடியல. தேவர்ஷி நாரதர் மறுபடியும் இந்திரனுக்கு புரிய வைக்க பார்த்தாரு. இந்திரதேவா, உங்களிடம் இந்த எல்லா யோசனைகளும் காலியாகி விட்டதே. இப்பொழுது நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணாக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாதே. ஆச்சரியம் நாரதா, என் யோசனைகள் அனைத்தும் தோற்றுவிட்டன. ஏன் இப்படி ஆனது? இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள பிரம்ம தேவனிடம் செல்ல வேண்டும். தேவேந்திரன் நாரதரோட சேர்ந்து உதவியை தேடி பிரம்மதேவர்கிட்ட வந்தாரு. அப்புறம் தேவேந்திரன் பிரம்மதேவர்கிட்ட இப்படி சொன்னாரு. பிரம்மதேவா, பிரிஜ்வாசியின் பாலகன் என் சக்தியை முறியடித்து விட்டான். தேவராஜேந்திரா, நீ குறிப்பிடும் பிரிஜ்வாசி பாலகன் சாக்ஷாத் விஷ்ணுவின் அவதாரமானவன். ஸ்ரீகிருஷ்ணனை சரியாக கண்டுகொள்வதில் நீங்கள் தவறிவிட்டீர்கள். ஸ்ரீகிருஷ்ணர் லீலாதர் ஆவார். அபார சக்தியும் மாயாஜால வித்தையும் உடையவன். ஆ தேவா, இப்பொழுதும் நேரம் இருக்கிறது. நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணனிடம் சரணடைந்து அவனிடம் மன்னிப்பு கேளுங்கள். இறக்கமுடையவன் உங்களை கட்டாயம் மன்னித்து விடுவான். இப்போ தேவேந்திரனுக்கு தன்னுடைய தப்பு என்னன்னு புரிய வந்தது. அவரு தன்னுடைய தவறு சரி செஞ்சுக்கிறதுக்காக மழையை நிறுத்திட்டாரு. அதோடவே புயல் காத்துகளையும் நிறுத்திட்டாரு. அப்புறம் வானொலி சாதாரணமா மாறிவிட்டது. தேவேந்திரன் நாரதருடன் சேர்ந்து கோவர்தன பர்வதத்துக்கிட்ட வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு. மன்னித்திடுங்கள் பிரபு, மன்னித்திடுங்கள். என் தற்பெருமையும் கோபத்தையும் அளிக்கத்தான் நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள். தேவேந்திர இந்திரா, நற்காரியத்துக்காக என் லீலையை பயன்படுத்தினேன். என் குரலில் நற்செய்தியை பரப்ப வேண்டும். இதுதான் என் வாழ்க்கை லட்சியம். பிரபு, தேவராஜ் இந்திரனை நீங்கள் மன்னித்து விடுங்கள். நாரதா, எல்லாருக்கும் என் அருள் உண்டு. நான் இந்திரனை மன்னித்து விட்டேன். பிரபு, இனி யாரும் எனக்கு பூஜை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கோவர்தன் பர்வதாக்கு மட்டும் பூஜை செய்யுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் கோவர்தன பர்வதத்தை மறுபடியும் பூமி மேல வச்சுட்டாரு. இந்த தெய்வீகமான பௌராணிக நிகழ்வுக்கு பிறகு தேவராஜா இந்திரன் அப்புறம் தேவர்ஷி நாரதரும் அதோடவே பிரிட்ஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே கோவர்தன பூஜையை செஞ்சாங்க. எல்லாருமே ஸ்ரீ கிருஷ்ணரோட ஸ்துதியை செஞ்சு அவரை பக்தியுடன் போற்றினாங்க. ஒரு வாட்டி கண்ணன் தன்னோட நண்பர்கள் கூட விளையாடிக்கிட்டே இருக்கும்போது யமுனா நதியோட கரைக்கிட்ட வந்துட்டாங்க. அவங்க விளையாடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களோட பந்து யமுனா நதியில விழுந்துருச்சு. யமுனா நதியோட தண்ணீர் அப்புறம் அதுல இருக்கிற விஷபூரிதமான காளியா நாகத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அதனால மரணத்தின் பயத்தால
யாருக்குமே நதிக்குள்ள போறதுக்கு தைரியமே பத்தல. அப்போ அந்த ஸ்ரீகிருஷ்ணர் பந்த நானே எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு. கண்ணா போகாதே, பந்துக்காக அந்த நதிக்குள்ள போகாதே, இது காளியா இருக்கிற இடம், காளியா இருக்கிற இடம், இதுல பயங்கரமான பாம்புகளின் ராஜா காளியா இருக்காரு, வந்துடு கண்ணா, எங்களுக்கு பந்து வேண்டாம், நீ எங்க கிட்ட வா போதும், நதியில குதிக்காதே. அட, உங்க படதளபதி யாருக்காவது பயப்படுவாரா என்ன? நான் என்னென்ன பண்றேன்ட்டு பாத்துக்கிட்டே இருங்க. குழந்தைங்க எல்லாருமே நதியில குதிக்க வேண்டாம்னு சொன்னாங்க, ஆனா கண்ணன் கேக்கல. அப்புறம் அந்த நதியில குதிச்சுட்டாரு. எல்லா குழந்தைங்களும் பயந்து போய் கண்ணனோட வீட்டுக்கு வந்து யசோதா அம்மா கிட்ட கண்ணன் நதியில குதிச்சத பத்தி சொல்லிட்டாங்க. இத கேட்டு யசோதா அம்மா ரொம்பவே பதட்டமானாங்க. அப்புறம் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் மெதுவா மெதுவா முழு கோகுலத்திலையும் காட்டு தீ போல பரவிடுச்சு. கிராமத்து வாசிங்க எல்லாருமே யமுனா நதி கரைக்கு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் நதியில கண்ணனை பார்த்து காளியா நாகத்தோட மனைவிகள் எல்லாருமே அவரை திரும்பி போக சொன்னாங்க. மூடமான சிறுவனே, நீ எதற்காக இங்க வந்திருக்கிறாய்? என் பந்து இங்க விழுந்துருச்சு, நான் அதை வாங்கிட்டு போகதான் வந்தேன் தாயே. இங்க ஒரு யானை வந்தாலுமே கூட நாகத்தின் விஷத்தினால இறந்து போயிடும். ஆனா நீ பந்து எடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாயா? இங்க இருந்து உடனே போயிடு. நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்கிறாய் என்றது புரியவில்லை, திரும்ப போகிவிடு. கையில எதுவுமே இல்லாம போனா நண்பர்கள் கோவப்படுவாங்க. மகாராஜா காளியா எழுந்த அடுத்த நொடியிலேயே உன்னை கொன்று விடுவாரு பாலகனே, உடனே இங்கிருந்து போயிடு. அப்போ நீங்க என்ன காப்பாத்திடுங்க அம்மா? ஆனா கண்ணன் ஒத்துக்கல. அதே நேரத்துல காளியா நாகம் எந்திரிச்சது. நான் ஓய்வெடுக்கும் போது அதுக்கு குறுக்க வந்தது யாரு? நாதா கிருஷ்ணா. எந்த கிருஷ்ணன்? காலத்துக்கே காலமான அதே கிருஷ்ணன் தான். உன்னை போன்ற துஷ்டர்களை அழிப்பதற்காக இந்த பூலோகத்தில் அவதரித்த அதே கிருஷ்ணன் தான். நீ செய்த பாவங்கள் எல்லாம் உன்னையே அழிப்பதற்கு முன்னாடி நான் உனக்காக ஒரு அவகாசத்தை தரேன். நீ உன்னோட அகங்காரத்தை தியாகம் பண்ணி என்னை சரணடைந்து விடு, நான் உன்னை மன்னித்து விடுவேன். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? உன்னோட உயிரை நான் எடுக்காம விட்டேன்னு நீ சந்தோஷப்படு திமுரு பையா. இங்கிருந்து போயிரு, இல்ல நான் உன்னோட உயிருக்கே ஆபத்து. இப்படி சொல்லிட்டு காளியா நாகம் கிருஷ்ணரை தாக்க வந்தது. ஆனா அதுக்குள்ள அவருடைய மனைவி அவரை தடுத்தாங்க. மூட நாகராஜனே, உன்னுடைய மனைவி உண்மையான பதிவிரதை, இல்லை என்றால் நீ இப்பவே நாசமாயிருப்பாய். அப்புறம் யமுனா நதி எங்களுக்கு பிடித்த நதி, அதனால உன்னை போன்ற பாவியின் ரத்தம் இந்த தண்ணீரில் படக்கூடாது. இந்த அவகாசத்தை பயன்படுத்திக்கிட்டு என்கிட்ட சரணை அடைந்து விடு, அப்புறம் யமுனா நதியை விட்டுட்டு போ. போதும், நிறுத்து. இப்போ உன்னோட முடிவு வந்துருச்சு. காளியா நாகம் ஒத்துக்கொள்ளவில்லை. அப்புறம் கிருஷ்ணரை கொல்லணுன்ற எண்ணத்துடன் அவரை தாக்கறதுக்காக முன் வந்தது. கிருஷ்ணர் அப்புறம் காளியா நாகத்துக்கு நடுவுல பெரிய யுத்தமே நடந்தது. அந்த பாலகிருஷ்ணன் காளியா நாகத்தின் கர்வத்தை உடைத்து அவனை தோக்கடித்தார். எழுந்திரு காளியா நாகமே, எழுந்திரு, என் கூட சண்டை போடு. என்னால தூக்க முடியல, கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டே இருக்கு. மன்னித்து விடுங்கள் கிருஷ்ணரே, இவரை மன்னித்து விடுங்கள், என் மாங்கல்யத்தை காப்பாற்றுங்கள். என்னை தாய் என்று கூறினீர் அல்லவா, அதற்காகவாவது என் மாங்கல்யத்தை காப்பாற்றுங்கள். பாம்புகளின் ராணி அதாவது காளியா நாகத்தின் மனைவி அவரை கிருஷ்ணரை சரணை அடைய சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க கடவுளே, நான் உன்னுடைய சரணத்துக்கு வந்துடுறேன், என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ததாஸ்து, போய்விடு நாகராஜனே, நான் உன்னை உயிரோட விடுகிறேன், ஆனால் நீ இந்த இடத்தை விட்டு விட்டு கடலுக்கு நடுவுல சென்று விடு, அந்த இடம்தான் மகா சர்ப்பங்களுக்கு சரியான இடம். நான் முதல்ல என்னோட மனைவி கூட வாழ்ந்துகிட்டே இருந்த, ஒரு நாள் கருடன் என்னுடைய உயிரெடுக்க என்ன அவங்க தாக்குனாங்க,
அப்பொழுது என்னோட மனைவியோட நான் இந்த யமுனா நதிக்கு வந்துட்டேன். உங்களுக்கு தெரியும், கருடன் சாபத்துக்கு உண்டானதனால் இந்த யமுனா நதிக்கு அவங்களால வரவே முடியாது. ஆனா உன் தலை மேல் இருக்கிற என் பாத தூளியை பார்த்து கருடன் உன்னை கொல்வதற்கு பதிலா என் பாத தூளியை பார்த்து உன்னை வணங்குவான். ஸ்ரீகிருஷ்ணர் இப்படி சொன்னதுமே காளியா நாகம் தன்னுடைய குடும்பத்துடன் கடலுக்கு நடுவுல போகிறதுக்கு ஒப்புக்கொண்டார். அப்புறம் பாலகிருஷ்ணனை தாம் மேல ஏத்துக்கிட்டு யமுனா நதி கரைக்கு வந்தாரு. கண்ணன் வந்துட்டான், அத பாருங்க. கண்ணனை நல்லபடியா பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. யசோதாமாவும் நந்த மகாராஜாவும் கிருஷ்ணரை பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தாங்க. அந்த சந்தோஷத்தை கோகுலவாசிகள் எல்லாருமே கொண்டாடினார்கள். கிருஷ்ணர் காளியா நாகத்தின் தலைமேல் நாட்டியமாடினாரு. இனி இங்கிருந்து போயிடு நாகராஜா, உனக்கு நன்மையே நடக்கும். காளியா நாகம் கிருஷ்ணரை தன் தலைமையிலிருந்து கீழே இறக்கினாரு. அப்புறம் தன் குடும்பத்துடன் யமுனா நதியை விட்டுவிட்டு நடுக்கடலுக்கு போனாரு. கிருஷ்ணரை திரும்ப பெற்று கோகுலவாசிகள் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் யசோதா அம்மா கிருஷ்ணரை பாசமா கட்டி அணைச்சுக்கிட்டாங்க.